वेलकम टू तमिल मल्टी कुक फ्रेंड्स इनकी नम्बर ईवनिंग टाइम सापकूर कुलीपणियार रेसिपी इटली वे रोमे क्विका ईसिया रोम टेस्टिया एप्लीमु पाकल रेसिपी से पेन एण आड पड़े कूड़े अरे टी स्पून अल्वक कड़गु और टी स्पून उलूं और टी स्पून कड़लापरप सेतुकल कड़गु वेड़कू कैरट कुमर करवपिल வெங்காயம் கேரட் குடமிளகாய் மூணையும் வெஜிடபிள் சாப்பரில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்தியால் கூட கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். இதை பேனில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். காயெலாம் வதங்கினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இதை நல்லா எண்ணெயிலே வதக்கின பிறகு ஆற வச்சுக்கிறலாம். ஆறின பிறகு நான் முக்கால் பவுல் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். நல்லா கெட்டியான இட்லி மாவாக இருக்கணும். மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். வதக்கின காய்கறிகளை எல்லாம் இட்லி மாவு கூட சேர்த்தாச்சு. எந்த கலரும் சேர்க்காமலேயே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். கூடவே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி குழிப்பணியாரை ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். குழிப்பணியாரை செய்கிறதுக்காக ஆல்ரெடி எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு குழியிலையும் மாவை நம்ம சின்ன கரண்டியால் ஊற்றிக்கிறலாம். குழிப்பணியாரை சட்டியில் எண்ணெய் ஊற்றும்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஓரளவு சூடான பிறகு ஊற்றுனீங்கன்னா குழிப்பணியாரை நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். இட்லி மாவில் நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வரும். இப்போ ஒவ்வொன்றா நம்ம திருப்பி போட்டுக்கிறலாம். சின்ன ஸ்பூனால் திருப்பி போட்டுக்கிறலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பணியாரங்கள்லாம். புளிப்பணியாரை ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிறலாம். ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வேகணும். ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சிடலாம் அந்த குழிப்பணியாரத்தை. இப்போ திருப்பி போட்ட பிறகு மறுபடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒன் டைம் நிறையா சேர்த்துட்டோம்னா மறுபடி கொஞ்சமாக சேர்த்தா போதும். குழிப்பணியாரத்தை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கிறலாம். குழிப்பணியாரம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறலாம். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யாருமே இட்லி மாவில் செஞ்ச குழிப்பணியாரம்னு நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் பெரியவங்களாக இருக்கட்டும் சிறியவங்களாக இருக்கட்டும் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு நச்சரிப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் ஒரு டீ காஃபி கூட இந்த குழிப்பணியாரத்தை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப பொடிப்பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி குழிப்பணியாரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் மல்டி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.